அவன். வணக்கம் நண்பர்களே. ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஓகே ஓகே அப்படியே ரிப்பீட் ஆகுது ஒரு நிமிஷம் இருக்குமா. சரி ஓகே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன்ஸ் பே ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ ஓகே. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன்ஸை பற்றி நான் நிறைய கிளாஸஸில் நான் எடுத்திருப்பேன். இன்னைக்கு வந்து நான் சில ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக சரியா. இப்போ எஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அன் அகாடமியை பற்றி ப்ரொமோட் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா அகாடமியை பற்றி பார்த்துடலாம். ஸோ கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ என்னென்ன பேட்ச் கோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். டேட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சரியா. ஸோ அது வாங்குறதா இருந்தால் நீங்கள் எகெயின் நீங்கள் வந்து என்னுடைய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க சரியா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் 12 மந்த்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அண்ட் 24 மந்த்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா 4 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அண்ட் ஸோ குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. விதை அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸ் ஆன் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. மெயின்ஸுக்கும் கூட யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லட்சியம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரீஸில் நிறையா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. குரூப் 4 அண்ட் விஓஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 அண்ட் விஓஓக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே 7 PM சரிங்களா. ஸோ 60 மினிட்ஸ் 50 questions இருக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ் அது வந்து கொடுக்குறாங்க. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் சரிங்களா. 8 PM எவ்ரிடே வந்து எவ்ரிடே இல்லை எவ்ரி மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாட்களில் வந்து 8 PMக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுங்கள். சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் 6th to 10th standard ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும், ஸோ அதுவும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ப்ளஸ் கோர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஃப்ரீயாகவே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லிமிட்டடான சிலபஸ் தான் எல்லோரும் நடத்துவாங்க. இதுவே நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம்
சரியா? ஜென்ரலா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ரேஷியோ அப்படின்னாலே என்ன அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன், கரெக்டா? ஸோ ரேஷியோ அப்படின்னாலே கம்பேரிசன் தான், ரெண்டு குவான்டிட்டியோடைய கம்பேரிசன். சரியா? இப்போ ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. பி ஏ வந்து 100 மார்க் வாங்குறாரு, பி வந்து 50 மார்க் வாங்குறாருன்னா இவங்க ரெண்டு பேரோடைய கம்பாரிசன், இவர் அவரோட எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்ற கம்பாரிசனை நம்ம சொல்றது தான் ரேஷியோ. இப்போ நம்ம என்ன கம்பாரிசனில் சொல்லலாம்னா, இவரை விட இவர் 2 மடங்கு ஜாஸ்தியாக மார்க் எடுத்திருக்காரு, அப்போ 2:1 அப்படின்றதான் இந்த ரேஷியோ. இதுதான் இந்த கம்பாரிசன், ரெண்டு குவான்டிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது, ஓகேவா? அண்ட் ப்ரொபோஷன்ஸ், ப்ரொபோஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சரியா? ஸோ ப்ரொபோஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரொபோஷனலாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது a:b இஸ் ஈக்குவல் டு c:d-ஆக இருக்குது அப்படின்னா, a:b, சரியா? சீக்குவல் டு c:d, இதுவும் 2:1 இருக்கு, இதுவும் 2:1 இருக்குன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் எல்லாம் இது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய நடத்தியிருப்போம். இப்போ நம்ம டக்குன்னு சில சம்ஸை எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்கு, என்னது, a:b, சரியா? a:b 1:2, b:c 3:4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கன்வென்ஷனலாக வந்து என்ன பண்ணுவோம், இந்த பிக்கு எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம், சரியா? பட் இது எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம், டக்குன்னு பார்த்தோம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ a:b, சரியா? இது வந்து 1:2 வச்சுக்கோங்க, b:c வந்து என்னது 3:4 வச்சுக்கோங்க, சரியா? இப்போ எனக்கு a:b:c வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரெண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டை நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடுறேன். இப்போ அதாவது இது ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி ஏல போட்டுறேன், ஸோ 3, கரெக்டா? அதே மாதிரி இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக போட்டுடுறேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சி. இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுறேன், அதான் வந்து பார்த்தீங்கன்னா பி, அவ்வளோதான், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி போட்டிங்கனாலும் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நான் இங்கே போடுறேன், சரியா? அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நான் சீல போடுறேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நான் நடுவில் போடுறேன், சரியா? இவ்வளோதான் விஷயம். இது எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி வந்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம போட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது ரெண்டு ரெண்டு ப்ரொபோசன்ஸாக கொடுத்து 3 கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இது, சரியா? ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் சில பேர் நம்ம ஜென்ரலாக எப்படி போடுவோம்னா, விதியே எடுத்துக்கோங்களேன், a:b தான், சரியா? 1:2 தான், b:c தான், b:c வந்து ஒரு 3:4 தான். இதை வந்து நிறையா இதில் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம், இதுவே வந்து a:b:c இப்படி இருக்குது. இதை இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன். இப்போ 1:2 கரெக்டா, b:c என்னது 3:4 கரெக்டா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த காலியாக இருக்கு இல்லையா, இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, 2 போட்டுக்கோங்க. இங்கே என்ன பக்கத்தில் இருக்கு, இங்கே 2 இருக்கிறனால இங்கே 2, இங்கே 3 இருக்கிறனால 3, அவ்வளோதான். இப்படியே போட்டு 3:6:8, அவ்வளோதான், சரியா? இதுதான் இப்படியும் வந்தது நமக்கு, வேற எதுவும் கிடையாது. நான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது என்ன சொன்னேன், 1:2, 3:4. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஏ கிட்ட போட்டுருங்க, அதே தான் வரும் 3, சரியா? லாஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருங்க 8. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம், ஸோ என்ன வரும், கிராஸாக மல்டிபிள் பண்ணால் 6, அதே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, சரியா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட், ஓகே? ஸோ நீங்கள் உட்காந்து எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் ஒன்று போட்டுட்டு இருக்க வேணா, டக்குனு ரெண்டு மெத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டு போயிட்டே இருங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓகே, லைவ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ c:d அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, c:d அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகே ஓகே சி இஸ் டு டி அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சி இஸ் டு டி இது வந்து ஒரு எகைன் ஒரு டூ இஸ் டு ஒன் இப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏ இஸ் டு பி ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டியா அப்படியே நீங்கள் கீழே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க கீழே என்ன பண்ணுங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஒன் இஸ் டு டூ ஏபி பி இஸ் டு சி வந்து என்னது த்ரீ இஸ் டு ஃபோர் சரியா சி இஸ் டு டி வந்து என்னது டூ இஸ் டு ஒன் அவ்வளோதான் இப்படி போட்டிங்களா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா வேக்கண்டாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் வேகண்டா இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இப்போ இங்கே என்ன இருக்கு ஆனால் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் ஃபில் பண்ணும் இங்கே என்ன இருக்கு டூ இருக்கா டூ இங்கேயும் டூ சரியா இங்கே என்ன இருக்கு ஃபோர் இருக்கா அப்போ பக்கத்துலேயும் ஃபோர் இங்கே என்ன இருக்கு த்ரீ இருக்கா அப்போ இங்கேயும் த்ரீ இங்கே என்ன இருக்கு டூ இருக்கா அப்போ இங்கேயும் டூ இங்கேயும் டூ அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம் தான் மூவி ரெண்டா ஆறு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும் மூவி ரெண்டா ஆறு மூவி ரெண்டா ஆறு ஆறு ரெண்டா பன்னிரெண்டு கரெக்டா ஓகே நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு நானாங்கா பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதை இன்னும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கம்ப்ரஸ் பண்ணலாம் இப்போ சிக்ஸ் ஈஸ்ட்டு டுவெல் ஈஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ காமனாக வந்து உங்களால் இன்னும் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் சரியா எல்லாம் கரெக்டு தானே எட்டு எட்டு நாங்களும் பிளேஸ் நம்ம என்ன பண்ணலாம் வேறு எதாவது அடிக்கலாம் ரெண்டால் அடிக்கலாமா மூணு ஆறு எட்டு பதினாறு எகெயின் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேஷியோ சரியா ஸோ எந்த அளவுக்கு உங்களால் மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் மினிமைஸ் பண்ணிடணும் புரியுதா ஸோ இதான் விஷயம் கரெக்டு தானே ஏதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணுறீங்களா ஹாய் யார் யார் இருக்கீங்க ஏதாவது பேர் சொல்ல முடியுமா ஸோ கரெக்ட் கரெக்டா ஸோ இந்த மாதிரி வந்தால் நீங்கள் போட்டலாம் இதுவே வந்து என்ன இல்லை இப்படி இருந்தாலும் போடலாம் இல்லை வேறு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதே தான் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள் இதில் எது உங்களுக்கு வருமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூஸ் டு பி பி யூஸ் டு சி சி யூஸ் டு டி ஹாய் விக்னேஷ் ஹாய் விக்னேஷ் வேறு யார் இருக்கீங்க இப்போ பாருங்க ஏ யூஸ் டு பி என்ன சொல்லியிருக்காங்க ஒன் இஸ் டு டூன்னு சொல்லியிருக்காங்க பி யூஸ் டு சி என்ன சொல்லியிருக்காங்க த்ரீ இஸ் டு ஃபோர்னு சொல்லியிருக்காங்க சி இஸ் டு டி என்ன சொல்லியிருக்காங்க டூ இஸ் டு ஒன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த சேம் ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி ஒன்று நீங்கள் இப்படி போட்டுருங்க இது ஒன்றுனா இப்போ நான் எது சொல்கிறேன் இது ஓகேனாலும் நீங்கள் போடுங்க என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான் சரியா ஒன் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு டூ என்ன வரும் சிக்ஸ் அவ்வளோதான் இது அப்படியே வரும் பாருங்க அப்படியே வருதா ஒன் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு டூ ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ வருதா அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க அப்படியே லாஸ்ட்ல ஏதோ மிஸ் ஆகுது ஓ இங்கே டூ இஸ்டு ஃபோர்னு போட்டிருக்கணா சாரி 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 அப்போ இங்கே ஃபோர் மாற்றிக்கோங்க சரியா இந்த இடத்துல பாருங்கள் ஒன் இஸ்டு டூ த்ரீ இஸ்டு ஃபோர் இங்கே டூ இஸ்டு ஃபோர்னு எழுதியிருக்கேன் அதனால தான் முப்பத்தி ரெண்டு வந்துருக்கு அதனால் இங்கே நான் மாற்றிக்கிறேன் வெரி சாரி சரியா அதனால் அப்போ இங்கேயே மாறும் ஓகே ஓகே வெரி சாரி இந்த இடத்துல நாலுன்னு மாறும் கரெக்டா ஒன் இஸ்டு டூ த்ரீ இஸ்டு ஃபோர் டூ இஸ்டு ஃபோர் ஓகே ஒன் இஸ்டு டூ த்ரீ இஸ்டு ஃபோர் டூ இஸ்டு ஃபோர் ஓகே ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் லாஸ்ட்டு இந்த டிஏ பொறுத்த வரைக்கும் அப்படியே இதை மூணையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க நானாங்கா பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு அதுவே வந்துச்சா ஓகே இப்போ பிசியை பார்க்கணும் பிசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃப்ளோவை மட்டும் நல்லா கவனிங்க இப்படி வரணும் டூ த்ரீ டூ இப்படி வரணும் மூவி ரெண்டா ஆறு ஆறு ரெண்டா பனிரெண்டு சிக்கு வந்து எப்படி வரணும்னா இப்படி வந்து இப்படி வரணும் நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரியா இப்படி வந்து இப்படி வரணும் கிராஸாக வந்து எகன் வெர்டிக்கல் அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக வந்து கிராஸ்
ஸோ இந்த மாதிரி போட்டு தான் எனக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இதுக்கு உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் வேணாம். சரியா, இது புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா விக்னேஷ், விக்னேஷ் ரஜினி புரிஞ்சுதா? ஏன் டவுட் இருக்கா? புரியலையா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி இருக்கும். ரைட். இப்படி கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ இப்படி கொடுத்துருவாங்க எப்படின்னா, 2:5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2:5 ஈஸ்ட்டு எக்ஸ் இஸ் டு 35 இப்படி சொல்லிடுவாங்க. இப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2:5 சரியா, 2:5 எக்ஸ் இஸ் டு 35 சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, சரியா, எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மேலே மல்டிபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் என்ன பண்ணிடுங்க, மேலே வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. புரியுதா? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மேலே மல்டிபிள் பண்ணிடுங்க, ரிமைனிங் இருக்கிறத கீழே டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரியா? 5 7 35 7 2 14. ஸோ 14 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பண்ணணும். இப்போ அதே மாதிரி சிம்பிளாக இன்னொரு சம்னா, இப்போ இப்படி இருக்குது, எக்ஸ் இஸ்ட்டு 8, எக்ஸ் இஸ்ட்டு 8, 39:26 இப்படி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அதாவது இது வந்து, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ். இது இந்த இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து மீடியம் இடையில இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல, இந்த இடத்துல அவங்க வந்து ஏதாவது ஒன்று இங்கேயோ இங்கேயோ கேட்டிருந்தாங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதால் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ பாருங்க, இங்கே இங்கே கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்ஸில் ஒரு இடத்துல வந்து அன்னோனாக இருக்குது. சரியா? எக்ஸ்ட்ரீம்ஸில் ஒரு இடத்துல அன்னோனாக இருக்குது. இப்போ என்ன எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால், இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதால் நம்ம டிவைட் பண்ணோம். ஓகேவா? 8:39 / 26 பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரீமில் இருந்தால், ஓகேவா, எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் இடையில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பராக மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணோம். புரியுதா? இதுவே எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் இடையில இருக்கக்கூடிய ரெண்டு நம்பராக மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரால் டிவைட் பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்போ என்ன வரும்? இதை ஏழு அடிக்கலாம், 13 அடிக்கலாம். இது 8 அப்படியே இருக்கட்டும். இது 13 அடிச்சு சொன்னால் 3 கரெக்டாக, இது வந்து 2, இது வந்து 4, 4 3 12. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஆ எஸ். ஸோ இப்போ இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? நான் இப்போ க்வெஸ்சன் சொல்கிறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். 50:21:35:x. எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்கள். சாசனா விக்னேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். 15:21:35:x என்ன வரும்? அப்போ எக்ஸ்ட்ரீமில் இருக்கு, எக்ஸ்ட்ரீமில் தான் அன்னவுன் இருக்கு. அப்போ எக்ஸ் சீக்வல் என்ன பண்ணும், இந்த இன்டர்மீடியட் என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணுமா, டிவைடட் பை இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த நம்பரால். இப்போ என்ன பண்ணலாம், 5 அடிச்சோன்னா 5 3 15, 5 7 35, 7 3 21, 7 7 49 தான் ஆன்சர். கரெக்டா? இது புரியுதுங்களா சாசனா விக்னேஷ், புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த மெத்தட் வந்தால் நீங்கள் போட்டிருவீங்க. கிளியர்? எஸ், வெரி குட், வெரி குட். சரியா? இப்போ இப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா? 3A = 5B = 6C இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லிட்டு
என்ன வரும் இப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி போடுவீங்க? இது கன்வென்ஷனலா நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெடிஷனலா போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரீ ஏ தனியா எடுத்து த்ரீ ஏ சிக்வல் டு ஃபைவ் பி, ஃபைவ் பி சிக்வல் டு சிக்ஸ் சி, ஏ பை பி சிக்வல் டு ஏ பை பி சிக்வல் டு ஃபைவ் பை த்ரீ, பி பை சி சிக்வல் டு சிக்ஸ் பை ஃபைவ், இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் சரியா. பட் இதற்கெல்லாம் டயமாகிவிடும். இந்த மாதிரி வந்துச்சுனால் நீங்கள் டைரக்டாக எப்படி போடுறீங்கன்னா, சரியா எப்படி போடுறீங்கன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அப்படியே போட்டுருங்க. இது ஒன் பை த்ரீ, அதாவது இது ஏ வந்து ஒன் பை த்ரீ, அப்படியே ஒன் பை த்ரீ. இது வந்து ஒன் பை ஃபைவ், இது வந்து ஒன் பை சிக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரியா. இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன, முப்பது வருமா? அப்போ என்ன பண்ணும், பத்தால் மல்டிபிள் பண்ணுமா? இது வந்து என்ன பண்ணும், ஆறால் மல்டிபிள் பண்ணுமா? இது வந்து அஞ்சால் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும், டென் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் தான் ஆன்சர், அவ்வளோதான். நீங்கள் போட்டு கண்டுபிடிக்க வேணாம். இது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ த்ரீ ஏ இருக்குது, இங்கே வந்து ஃபைவ் பி இருக்குது, இங்கே சிக்ஸ் சி இருக்குன்னா இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன், கே கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏனால் என்ன வரும், கே பை த்ரீன்னு வரும். அப்போ பினா என்ன வரும், கே பை ஃபைவ் வரும். அப்போ சினா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கே பை சிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது மூணையும், இது மூணு தானே ரேஷியோ, அப்போ என்ன வரும், கே பை த்ரீ ஈஸ்ட்டு கே பை ஃபைவ் ஈஸ்ட்டு கே பை சிக்ஸ்னு வரும். கே 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 கேன்சல், அப்போ ஒன் பை த்ரீ, ஒன் பை ஃபைவ், ஒன் பை சிக்ஸ் மாறாலும் அப்படியே டேரெக்டாக போட்டேன், இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டு வேலையை முடிச்சு விட்ருங்க சரியா, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். புரிந்ததா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போடுறீங்களா, ஆன்சர் சொல்கிறீங்களா? உங்களே போடுவோமே சும்மா, ஒன் ஏ டூ பி த்ரீ சி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன ரேஷியோ வரும், ஒன் பை ஒன், பி வந்து ஒன் பை டூ, சி ரேஷியோ ஒன் பை த்ரீ, சிக்ஸ் வருமா, சிக்ஸ் த்ரீ, இது வந்து என்னது டூ, அப்போ என்ன வரும், சிக்ஸ் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டூ தான் ஆன்சர். வெரி குட், வெரி குட் மேஸ், வெரி குட், அவ்வளோதான் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணி விடலாம் ஓகேவா. சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நிமிஷம் அனுப்பிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன டைப் சொல்லலாம் அப்படி என்றால், ஓகே ஸோ ஜென்ரலாக இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சீக்வல் டு நைன்டி எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ்டு பி இஸ்டு சி வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நைன்டி எயிட்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ்டு சி வந்து டூ இஸ்டு த்ரீன்னு சொல்லிட்டாங்க, பி யூஸ் டு சி வந்து ஃபைவ் யூஸ் டு எயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நைன்டி எயிட், ஏ இஸ் டு சி வந்து டூ இஸ்டு த்ரீன்னு சொல்லிட்டாங்க, பி இஸ் டு சி வந்து ஃபைவ் இஸ்டு எயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏ இஸ் டு, சாரி இது வந்து ஏ இஸ் டு பி சரியா, ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி பார்த்தாலே நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம, இது வந்து என்ன பண்ணிடலாம், ஏதாவது ஒரு மெத்தட், இந்த மெத்தட் போடுவோமா, ஃபைவ் இஸ்டு எயிட், இங்கே என்ன பண்ணுவோம், த்ரீ ஏலாம் மல்டிபிள் பண்ணுவோம், இங்கே என்ன பண்ணும், ஃபைவ் ஏலாம் பண்ணுவோம். ஸோ பத்து பதினஞ்சு இருபத்தி நாலு, கரெக்டாக பத்து பதினஞ்சு இருபத்தி நாலு. இப்போ இது மூணையும் கூட்டினா என்ன வரும், பத்து இருபது நாற்பது நாற்பத்தி ஒன்பது வரும் கரெக்டாக. அப்போ இதுதான் வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துருப்போமா கரெக்டாக, அப்போ இதை நம்ம கூட்டுவோம் கரெக்டாக, டென் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ்
plus 24x equal to 98 in solo. Appa 49x vandu pathina 98. 49x vandu pathina 98 na namak enna kadachirum? X kadachiruma? X kadachirum. Sariya enna adu? 2. So appa 2 idha vachi nam enna pannalana? Inge x la neenga substitute panninga ella value me kadachirum. இது எப்படி போடலாம்னா இப்போ உங்களுக்கு டைரக்டா பி வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன் 49x is equal to 98 னா சரியா இப்போ வந்து ஏ வேணும் அப்படினா 10x equal to எவ்வளவு இது வந்து எதால மல்டிபிள் ஆகுது இப்போ ரெண்டு மடங்கு ஆகுதுனா இங்க இருந்து இது வந்து ரெண்டு மடங்கு தான் ஆகும் சோ இந்த மாதிரி வந்து இது ஒரு பேசிக் புரிதல் இத வச்சு நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் சரியா இப்போ ஒருவேளை இப்படி கேக்குறாங்க என்னன்னா ஏ க்கும் சி க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிን கேக்குறாங்க ஏக்கும் சீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறானு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏக்கும் சீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு ஏக்கும் சீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 10 24 14 கரெக்ட்டா அப்படிதானே இது வந்து 24 இது வந்து 10 அப்ப 14 அப்ப 49x வந்து 98 னா 14x என்ன அப்படினு அதாவது 49 எத்தனை ஆல் மல்டிப்ளை ஆகுது 2 ஆல் மல்டிப்ளை அப்ப 14 2 வந்து என்ன ஆகும் 28 னு வரும் இதுதான் ஆன்சர் சரியா சோ இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு நீங்க போடுற மாதிரி இருக்கணும் நீங்க ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எக்ஸ சப்ஸ்டிட் பண்ணி ஏ மைனஸ் சி அப்படிலாம் போட்டு கொடுக்க கூடாது டக்குன்னு இந்த மாதிரி 49x இஸ் ஈக்குவல் டு 98னா 14x ன்றது எவ்வளவு சோ இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிரணும் ஈஸியா நீங்க முடிச்சிரணும் ஓகே கிளியர் இப்போ இன்னொரு டைப் இப்போ என்னன்னா இந்த மாதிரி இருக்கு நல்லா பாருங்க நான் என்ன எழுதி போடுறேன் what should be added to each of 5 9 11 18 to make them in proportion புரியுதா இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது வாட் ஷுட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் 5 9 11 18 டு மேக் தம் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஏ இது பி இது சி இது டி னு வச்சுக்கோங்களேன் இது ப்ரொபோர்ஷன் ஆகும்னா என்னது ப்ரொபோர்ஷன் நான் தான் சொல்லல இப்போ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டிஆர் இப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஏ இஸ் டு பி வந்து டபுள் ரேஷியோ போட்டு சி இஸ் டு டிஆர் இதுதான் நம்ம ப்ரொபோர்ஷன் ஆகணும் இப்போ இருக்கா அப்படி இங்கே 5:9 இருக்கு இது வந்து என்ன இருக்கு 11:18 இருக்கு அப்ப எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணா ஆகும் அப்படின்னு கேட்பாங்க எந்த நம்பரை ஆட் பண்ணா ஆகும்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம சால்வ் பண்றதை விட என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதுதான் ஏ இதுதான் பி இதுதான் சி இதுதான் டின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் ஏபி மைனஸ் ஏ ஏ நல்லா கவனிங்க ஏ டி மைனஸ் பிசி புரியுதா ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை பி பிளஸ் சி டிவைடட் பை பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் டி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தட் நம்பர் அந்த நம்பர் தான் என்னன்னா அந்த நம்பரால நீங்க கூட்டினீங்கன்னா இது வந்து அந்த ப்ரொபோசலுக்கு வந்துடும் சரியா அதாவது இதோடைய எக்ஸ்ட்ரீம் ரெண்டையும் கூட்டணும் மைனஸ் அதோடைய இன்டர்மீடியேட்டையும் இன்டர்மீடியட் அதாவது எக்ஸ்ட்ரீம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் இன்டர்மீடியேட் மைனஸ் பண்ணணும் கரெக்டா ஐ மீன் மல்டிபிள் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் என்ன பண்ணும் பி பிளஸ் சி மைனஸ் எக்ஸ்ட்ரீம் ஏ பிளஸ் டி சரியா இதுதான் விஷயம் அப்ப ஏ இன்டூ டி என்ன வரும் ஏ இன்டூ டி என்ன வரும் 18 × 5 மைனஸ் இன்டர்மீடியட் என்ன 9 × 11 கரெக்டா 9:11 பிசி ஓகே அடுத்து என்ன பண்றோம் பி பிளஸ் சி என்ன பண்றோம் 20 டைரக்டாவே போடலாம் 20 மைனஸ் ஏ பிளஸ் டி என்ன 23 இப்போ என்ன வரும்னா 18 × 5 என்ன வரும் 50 × 5 = 40 90 வரும் இது வந்து என்ன வரும் 99 வரும் இது என்ன வரும் 20 − 23 அப்போ என்ன வரும்னா மைனஸ் நைன்
மைனஸ் த்ரீன்னு வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் அடிச்சோம்னா த்ரீ. அப்போ அந்த த்ரீ தான் அந்த நம்பர். அந்த நம்பரால் இதை கூட்டணும்னா இந்த ப்ரொப்போசல்ஸ் வந்து பார்த்து இது வந்து இந்த நம்பர் வந்து ப்ரொப்போசல்ஸாக மாறும். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்களேன், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன வரும், அஞ்சு மூணு எட்டு, ஒன்பது மூணு பன்னிரெண்டு, பதினோரு மூணு பதினாலு, பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று. இப்போ அடித்து பாருங்கள், நாலு ரெண்டா எட்டு, நாலு மூணா பன்னெண்டு, சாரி நாலு ரெண்டா எட்டு, எஸ் ஸோ நாலு ரெண்டா எட்டு, நாலு மூணா பன்னெண்டு. இது என்ன பண்ணலாம், ஏழு ரெண்டா பதினாலு, ஏழு மூணா, ஏழு ரெண்டா பதினாலு, ஏழு மூணா இருபத்தொன்று. இப்போ ப்ரொபோசன் ஆயிடுச்சா, டூ இஸ்ட்டு த்ரீ டூ இஸ்ட்டு த்ரீ, இதுதான் விஷயம். ஸோ அப்போ என் ஆட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியா, ஷுட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் நம்பர் டு மேக் திஸ் மேக் தம் இன் த ப்ரொபோஷன் அப்படின்னாங்கன்னா, வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா, அதர்வைஸ் நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரியா, இது புரிஞ்சுதா? ஒருவேளை இந்த இடத்துல சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சரிங்களா, சப்ட்ராக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ என்னன்னா, அப்போ என்ன வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஆடடுக்கு இது ஒருவேளை எந்த நம்பரால் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரொபோஷனாக மாறும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஃபோர்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன். சரியா, இப்போ இதுதான் நம்பர், ஆடர் கிடையாது. வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் டு ஈச் ஆஃப் இந்த நம்பர், ஈச் ஆஃப் தீஸ் நம்பர் டு மேக் தம் இன் ப்ரொபோஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் டு ஈச் ஆஃப் திஸ் நம்பர் டு மேக் தம் இன் ப்ரொபோஷன் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் கூட எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணலாம், இந்த நம்பரை நம்ம எந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணால் இது ப்ரொபோஷனாக இருக்கும். ப்ரொபோஷன்னா இதுதான் ப்ரொபோஷன், இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதாவது ஃபைனல் வேல்யூ இந்த மாதிரி வந்துச்சு இல்லை, இந்த மாதிரி வி ஹாவ் டு பிரிங்க். சரியா, இந்த மாதிரி கொண்டு வரணும், இதுதான் ப்ரொபோஷன். இது டூ இஸ்ட்டு த்ரீனா இதுவும் டூ இஸ்ட்டு த்ரீ இருக்கும். இந்த போன சமயம் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரால் ஆட் பண்ணால் வரும்ன்றதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் போதுமா, அப்படியே வந்துடும். இப்போ இதுவே சப்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ இந்த ஃபார்முலாலாம் நமக்கு என்ன மாறும் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் மேலே பொறுத்த வரைக்கும் அதே தான், ஏடி மைனஸ் பிசி தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது அந்த சைடு போகும், அது இந்த சைடு போகும், அவ்வளோதான். அதாவது ஏ ப்ளஸ் டி, சரியா, மைனஸ் பி பிளஸ் சி, அவ்வளோதான். மற்றபடி மேலே அதே தான், ஏடி மைனஸ் பிசி தான், பட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அப்படியே நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும், சால்வ் பண்ணுங்க பார்க்கல, ஆன்சர் சொல்லுங்க. என்னப்பா வரும், மேல அதே தான், கரெக்டா, ம், ஆன்சர் பண்ணுங்க. ஏ இன்டூ டி, இதுதான் ஏ, இது பி, இது சி, இது டி. A into D வந்து என்ன வரும், 14 into 27 minus 8 into 20. A plus D 14 plus 27 B plus C 18 plus 20. சரியா, ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பதினாலு இன்ட்டு இருபத்தி ஏழு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, பதினாலு இன்ட்டு இருபத்தி ஏழு, முந்நூற்றி இருபத்தி எட்டு வரும். சரியா, இது என்ன வரும், பதினெட்டு தான், முந்நூற்றி அறுபது வருமா, பதினெட்டு ரெண்டா முப்பத்தி ஆறு, எஸ் முந்நூற்றி அறுபது, இது வந்து முந்நூற்றி எழுபத்தி எட்டு, இது வந்து முந்நூற்றி அறுபது வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா பதினேழு பதினாலு ப்ளஸ் இருபத்தி ஏழு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இருபத்தி ஏழு பதினாலு முப்பத்தி ஒன்று
இது 38 எஸ் அப்ப என்ன வரும் இதுல என்ன வரும்னா 18 18 378 மைனஸ் 360 18 எஸ் கீழே வந்து என்ன வரும் 3 வரும் 3 ஆல் அடிச்சோம்னா 6 3 18 ஸோ 6th ஆன்சர் அந்த 6th தான் அந்த நம்பர் ரைட்டா இப்போ நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு ப்ரொபோசலா வருதான்னு பாருங்க இங்க பாருங்க 14 18 20 27 6 மைனஸ் பண்ணி பாருங்க இதுல இருந்து 6 மைனஸ் பண்ணா என்ன வரும் 8 இதுல இருந்து 6 மைனஸ் பண்ணா என்ன வரும் 12 6 மைனஸ் பண்ணா 14 6 மைனஸ் பண்ணா 21 இங்க பாருங்க 4 ஆல் அடிச்சலாமா 4 2 8 நான் 3 12 7 ஆல் அடிச்சா 7 2 14 7 3 21 வந்துருச்சா சோ இவ்வளவுதான் சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குனு இந்த சாப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க போடுறோம் சரியா சோ இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் சரியா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ நல்லா கவனிங்க 15:9 இருக்கு இந்த மாதிரியான சம் நிறைய இடத்துல கேட்டாங்க 15:9 இருக்கு சரியா எந்த நம்பரால நீங்க இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3:4 னு ஆகும் எந்த நம்பரால இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து 3:4 னு மாறும் அப்படிங்க கேட்பாங்க வேற நான் வேணா அது கொஸ்டினாவே நான் எழுதுறேன் ஏன்னா ரொம்ப அடிக்கடி கேக்கு வாட் சுட் பி சப்ட்ராக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம் Term of 15:19 so that the new ratio become new ratio becomes 3:4 புரியுதா உங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது 15:9 இருக்குப்பா 15:19 இருக்கு யா 15:19 இருக்கு இப்போ நீங்க எந்த நம்பரை வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3:4 னு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதை ஜெனரல் நம்ம கன்வென்ஷனில் எப்படி போடுவோம்னா 15 - x 19 - x ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸை கண்டுபிடிப்போம் கரெக்டா இப்போ தான் நம்ம ஜென்ரலாக போட்டுட்ருக்கோம் பட் இது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது 15/19 எழுதுங்க அதே மாதிரிங்க 3/4 எழுதும் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க 15 நாள் என்ன வரும் 60 வருமா 15 நாள் என்ன வரும் 60 எஸ் 19:3 என்ன வரும் 19:3 30:9 = 27 கரெக்டா அவ்வளோதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே எழுதிடு 60 - 57 கீழே என்ன பண்ணா இதோடைய டிஃப்ரென்ஸ் போடும் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 1 கரெக்டா அப்போ இதுக்கு என்ன வரும் 60 - 57 என்ன வரும் 3 தான் ஆன்சர் ஸோ 3-ஐ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோவில் கிடைக்கும் நீங்கள் வேணால் மைனஸ் பண்ணி பாருங்கள் 3-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 12 வரும் இதை 3-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 15 வரும் கரெக்டாக இப்போ பாருங்கள் அடித்து பாருங்கள் 3:12 இல்லையே 3 மைனஸ் பண்ணால் 3/4 தானே சாரி மைனஸ் பண்ணுமா கரெக்ட் தான் சாரி 16 நான் அங்க 16 ஓகேவா ஸோ அப்ப என்ன வரும் 3 ஸோ எக்ஸ் வந்து 3 இது புரிஞ்சுதா விக்னேஷ் புரிஞ்சுதா இருக்கீங்களா
சரி, ஒருவேளை இதே மாதிரி சம்பந்தம் நான் வேற சொல்றேன். இப்ப இப்படி இருக்கு, இப்ப என்னன்னா இப்படி இருக்கு. அதாவது சரிங்க, கவனிங்கம்மா, 23:38 இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரேஷியோல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எந்த நம்பரால நீங்க மைனஸ் பண்ணா 4:7 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 23:38 இருக்கு, எந்த நம்பரால மைனஸ் பண்ணா 4:7 வரும், 4:7 ரேஷியோல வரும் கேட்பாங்க. இதை நம்ம ட்ரெடிஷனலா எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, 23 - ax, 38 - ax ஈக்குவல் டு 4/7 இப்படி போட்டு இதனுடைய எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல இப்படித்தான் நம்ம போடுவோம். பட் நான் என்ன சொல்றேன், ஷார்ட்கட்ல எப்படி போடுறதுன்னா, 23/38 இது வந்து என்ன இருக்கு, 4/7 இருக்கா, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. மேலே வந்து வேல்யூ வந்து மைனஸ்ல வரக்கூடாது, பிளஸ்ல தான் வரணும். அதனால மேக்ஸிமம் இருக்க வேல்யூ ஃபர்ஸ்டா போடுங்க. இப்ப 38 23 × 7 என்ன வரும், 161 38 × 4 என்ன வரும், 152 கரெக்டா. அப்ப என்ன வரும், மேல 161 - 152. நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேல அப்படியே போட்டேன், வேற எதுவும் கிடையாது. சரியா, 7 × 23 = 161, 4 × 38 = 152 இப்படி போட்டேன். போட்டுட்டு இதோட டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 4 - 4 = 7, இதோட டிஃபரன்ஸை கீழே போட்டேன். இது என்ன வரும், 3 வருமா, அவ்வளவுதான். இப்போ என்ன வரும், 8 9 வரும், டிவைடட் பை 3 வரும், 3 - 9 = 9. ஸோ அந்த 3 தான் அந்த நம்பர். அந்த எக்ஸ்ன்றது என்னன்னா 3 தான் அந்த நம்பர், புரிஞ்சுதா? எக்ஸ்ன்றது என்னது, அந்த 3 தான் அந்த நம்பர். ஓகேவா, இங்க எக்ஸ் இருக்கு இல்லையா, அது 3. அப்ப என்ன வரும், இங்க 20 வரும், இங்க 3 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும், 35 வரும். இப்ப என்ன ஆகும், அஞ்சால் அடிச்சா 5 - 20, 5 - 35 கரெக்டா. ஸோ 4/7 ரேஷியோ வந்துருச்சா, இப்போ புரிஞ்சா? நவ் புரிந்ததா இல்லையா? எஸ், வெரி குட். இப்போ நீங்க ஒன்று ஆன்சர் பண்றீங்களா, நான் ஒன்று சொல்றேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம். சரியா, இப்ப நான் சொன்னது சப்ட்ராக்ட் பண்ணா, சப்ட்ராக்ட் பண்ணாதான் நான் சொன்னேன். இப்ப ஆட் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, அதாவது இப்ப 9:16 இருக்கு, 9:16 இருக்கு, எந்த நம்பரை ஆட் பண்ணா 2:3 வரும் கேக்குறாங்க. இதையுமே நம்ம கன்வென்ஷனல் எப்படி போனோம்னா, 9 + ax, 16 + x, எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 2/3 வரும் அப்படின்னு தான் நம்ம கன்வென்ஷனாக நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்தாலுமே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். ஆட் பண்ணுறேன்னு சொன்னாலும், எந்த நம்பர் ஆட் பண்ணால் இந்த ரேஷியோ வரும் அந்த மாதிரி கேட்டாலும், எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் இந்த ரேஷியோ வரும் அப்படி கேட்டாலும், சேம் மெத்தட், 9/16, 2/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 16 - 32, எது ஹையஸ்ட் வேல்யூ அதை ஃபர்ஸ்ட் போடுங்க, ஏன்னா மேக்னிடியூட பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளஸ்ல தான் வரும். 9 - 3 = 27, இதுல டிஃபரன்ஸ் என்ன, 1. அப்ப 32 - 27 என்ன வரும், இதுல ஒரு 3 - 2 - 5, ஸோ 5 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5. இப்போ இந்த எக்ஸை கூட்டி பாருங்க, 5 9 × 5 = 14 வரும். இங்க என்ன வரும், 21 வரும். 7 அடிச்சோம்னா 7 × 2 = 14, 7 × 3 = 21. ரேஷியோ வந்துச்சா, வந்துச்சா? எஸ். இப்ப நான் ஒரு சம் சொல்றேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சரியா, 11:21, சரியா, 11:21, 11:21 எதால் எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணா 3:5 வரும். 11:21 எந்த நம்பரால நம்ம ஆட் பண்ணா 3:5 வரும், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
எந்த நம்பர் ஆட் பண்ணா வரும் இதா சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் பண்ணுங்க மேக்னெட்டு 63 தான் பெருசா இருக்கு 63 இன்ச் என்னப்பா வருது விக்னேஷ் ஆன்சர் வருதா விக்னேஷ் ஹலோ ஹலோ ஆ வருதா வெரி குட் வெரி குட் ஓகே நான் ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரினா இப்போ இந்த மாதிரி இருக்கு எப்படின்னா 7x வெரி குட் வெரி குட் 7x மைனஸ் 4y இஸ் டூ 3x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 10:21 அப்படின்னா எக்ஸ் இஸ் டு ஒய் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கேட்பாங்க இது மாதிரி கேட்டால் சால்வ் பண்ண தெரியுமானா கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும் இதை நம்ம எப்படி எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் கரெக்டா ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் கரெக்டா இந்த மாதிரி எழுதி இந்த பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம் இதையும் ஒய்யால் டிவைட் பண்ணுவோம் ஒய்யால் டிவைட் பண்ணி எக்ஸ் பை ஒய் இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் பட் ஆனால் இது வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிற மெத்தட் நான் டைரெக்டாகவே நம்ம எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கலாம் டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நன்றாக கவனியுங்கள் நன்றாக கவனியுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த இந்த நம்பர் இருக்குல்ல இந்த 21 இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கே இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம இதை மல்டிப்ளை பண்ண வேண்டும் நல்லா கவனிங்க இதுதான் ப்ரொசீஜர் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகும் இதை ஷார்ட்கட் இந்த நம்பரால் இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற இந்த டினாமினேட்டர்னால இந்த 4 மல்டிப்ளை பண்ணுங்க சரியா பண்ணால் என்ன ஆகும் 21 × 4 என்ன ஆகும் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி இந்த 10 அதாவது நியூமரேட்டரால் இந்த 2 மல்டிபிள் பண்ணுங்கள் நல்லா கவனிங்க இந்த 10 அதாவது இந்த நியூமரேட்டரால் இந்த 2 மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல இதை வச்சு இதை நம்ம மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடுவோம் இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு இங்கே டினாமினேட்டர் இருக்குல்ல இதை வச்சு இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் இங்கே மைனஸ் போடணும் அப்போ -4 × 21 இது ஃபஸ்ட்டு போட்டு டிவைட் போட்டு கொண்டிடலாம் புரியுதா ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாமா 10 × 2 இப்போ நான் மேலே போட்டது புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கேன்னு மேலே நியூமரேட்டர் இங்கே இந்த டினாமினேட்டரில் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ அதே மாதிரி இதோடைய டினாமினேட்டர் இங்கே மேலே இருக்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ இதால் மல்டிபிள் பண்ணிட்டேன் இது புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே மாற்றுறேன் என்ன பண்ணுறேன் 21 7 மல்டிபிள் பண்ணேன் 21 7 மல்டிபிள் பண்ணி இங்கே ஃபஸ்ட் எழுதுறேன் அதாவது 7 × 21 ஓகேவா அதுக்கப்புறம் மைனஸ் இந்த 10 3 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுறேன் அவ்வளோதான் புரிஞ்சுதா இப்போ நான் எழுதியிருக்கிறது புரிஞ்சுதா திரும்பியும் சொல்லட்டும் விக்னேஷ் வேணா திரும்பவும் சொல்றேன் நல்லா இருக்கும் புரிஞ்சுதா வெரி குட் வெரி குட் அதாவது நீங்க பாருங்க
செவன் எக்ஸ் ஃபோர் ஒய் இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க நம்ம இது தெரிஞ்சா டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலரில் நான் போடுறேன் க்ரீனில் போடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இந்த மேலே இருக்கிற டென்னால் இதை பண்ணோம் இதான் ஃபஸ்ட்டு செகண்டு இங்கே கீழே இருக்கிற நம்பரால் இதை மல்டிபிள் பண்ணி மேலே அப்படி எழுதிடுவோம் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பண்ணுறோம் சரியா எப்படின்னா கீழே இருக்கிறத வச்சு இது ஃபஸ்ட்டு இது செகண்டு அதுக்கப்புறம் இது தேர்டு இங்கேருந்து இதை மல்டிபிள் பண்ணுறோம் இது வந்து தேர்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை மல்டிபிள் பண்ணுறோம் இது வந்து ஃபோர்த் அப்படியே நம்ம எழுதிடுவோம் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த் ஸோ போட்டீங்க என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது ட்வெண்ட்டி எயிட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட்டி ஃபோராக மாறிடுவோம் முப்பது இப்போ வரும் நூற்றி பதினேழு கரெக்டா பதிமூணால் அடிச்சோன்னா எட்டு இது வந்து ஒன்பது வரும் ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் இது என்னது ஆக்சுவலாக எக்ஸ் பை ஒய் இப்போ எக்ஸ் பை ஒய் வந்து என்னென்னா எயிட் இஸ்டு நைன் தான் ஆன்சர் இது புரிஞ்சுதா இந்த விக்னேஷ் இப்படி இருந்தால் போட்டுருவீங்களா போட்டுடலாம்ல ஸோ இன்னோட செஷன் நமக்கு புரிஞ்சுது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா புரிஞ்சுதா ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் திரும்பி நீங்கள் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் யூஸ் ஆகும் என்ன விக்னேஷ் புரிஞ்சுதா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஓகே பாய் விக்னேஷ் பார்க்கலாம் எல்லா டாபிக்ஸும் கொண்டு வருவோம் எல்லா டாபிக்ஸும் கொண்டு வருவோம் கண்டிப்பா சரியா நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நான் லிங்க் அனுப்பிச்சு விடுவேன் சரியா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கற்போம் தெரியுமா கற்போம் தமிழா நான் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு சரியா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி லிங்க் அனுப்புவேன் இந்த மாதிரி நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே நான் வேணா அந்த லிங்கை வேணா கமெண்ட்ல போடட்டா ஷேர் பண்ணட்டா கமெண்ட் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த லிங்கை வேணா ஷேர் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஃபோர் ஓ கிளாக் வந்து நம்ம கண்டினியூஸாக இருக்கு இன்னிலேருந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்கு ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜ் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே 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 நாளைக்கு வந்து ஏஜ் ப்ராப்ளம் பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஓகேம்மா பாய் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்